தஞ்சைக்கு அடுத்தபடியாக நெற்பயிர் விவசாய சாகுபடியில் முக்கிய இடமாக திருவள்ளூர் மாவட்டம் விளங்குகிறது. இங்கு கனமழை காலங்களில் மழைநீர் வீணாக கடலில் சென்று கலப்பதை தடுக்கும் வகையிலும், வெள்ள பாதிப்பு காரணமாக விவசாய நிலங்கள் பாதிப்படையாமல் தடுக்கவும், ஆரணி, கொசஸ்தலை உள்ளிட்ட ஆறுகளில் ஆங்காங்கே கூடுதலாக தடுப்பணைகள் கட்ட பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த ஆரணி கொசதல் ஆற்றில் தண்ணி வந்து அதிகமான தண்ணி வர, மழை தண்ணிகள் வரப்போ அந்த தண்ணி கடலுக்கு வீணாக போகுது. இந்த அரசாங்கம் வந்து அங்கங்கே செப் டேம் கட்டிட்டு தண்ணியில் தேக்க வச்சான்னு சொன்னால் பொதுமக்களும் பயன்படும், விவசாயத்துக்கு பயன்படும். ஊர் மாவட்டத்தில் வந்து விவசாயத்தில் வந்து 2000 ஏக்கருக்கு மேலே வந்து விவசாயத்தில் நிறைய பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு வந்து நிர்ணயிக்கணும், விலையை வந்து நிர்ணயித்து கொள்முதல் வந்து நெல் விலையை உயர்த்தினா தான் விவசாயி பாதிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து நிறைய பாதிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து கரும்பு விலையை ஏற்றணும்னு சொல்லி தான் கேட்டுக்கிறோம். தமிழக அரசு 100 நாள் வேலை திட்டத்தை அறிவித்தது போல 200 நாள் வேலை 300 ரூபாய் சட்டக்கூலி வழங்குவோம் என்று சொல்லியதை அமல்படுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த திட்டத்திற்கு போதிய நிதியை ஒதுக்கி விவசாய தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத அளவில் விவசாயிகள் தொழிலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு விவசாயிகளோடு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை இணைத்து அவர்களுக்கு கூடுதல் வருவாயை ஈட்டுவதற்குண்டான அரசாணையை பட்ஜெட் கூட்டத்தொடரில் அமல்படுத்துவதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஊராட்சிகள் தோறும் நெல் உலர்த்தும் நெற்களங்களை அமைத்து தர வேண்டும் எனவும், கனமழை வறட்சி போன்றவற்றால் விவசாய பாதிப்பு ஏற்பட்ட மாவட்டங்களுக்கு கூடுதலாக விவசாய கடன்களை வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் ராதாகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ்.